என் அன்பு பிள்ளையே, நினைக்கவே பெருமையாக உள்ளது. ஆம் குழந்தாய், நான் உன்னை ஏறெடுத்து பார்க்கவில்லையே என்ற கோபம் உனக்கு. அப்படியானால் நீ என் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும்? அப்பா பார்த்து கொள்வார் என்ற பெரு நம்பிக்கை உனக்கு. அதனால்தான் உனக்கு கஷ்டங்கள் என்று வந்தவுடன் என் மீது கோபம் கொள்கின்றார். இவ்வளவு அன்பு உள்ளம் கொண்ட உன்னை வீணாக விட்டு விடுவேனா? உன்னை துன்பச் சேற்றில் மூழ்கிவிட ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன் குழந்தையே. உனது துக்கம் நிச்சயம் மகிழ்ச்சியாக மாறும். உனது வாழ்க்கை சீர்படும் காலம் விரைவில் வரும். உன் வீட்டில் வளர்கின்ற ஒரு நாய்க்கு விரும்பியோ வெறுப்புடனோ எப்படியோ உணவு கொடுக்கின்றார். அது உயிரோடு இருந்துவிட்டு போகட்டும் என்ற தர்ம சிந்தனை உன் மனதில் தோன்றும். உனக்கு உறவில் எந்த தொடர்பும் இல்லாத ஒரு நாய்க்காக நீ விரும்பியோ வெறுப்பிலோ பரிதவிக்கும் போது நான் என் ஆன்மாவை அனுப்பி சிருஷ்டித்த உன்னை பராமரிக்காமல் விட்டு விடுவேனா? இதற்கு முன்னால் நீ கடந்து வந்த கடினமான பாதைகளை சற்று நினைத்து பார். அதிலெல்லாம் உன்னை தூக்கி சுமந்து காப்பாற்றி வந்தேன். இனியும் அப்படியே உன்னை காப்பாற்றுவேன். உனது பிள்ளைகளையும் உனது எல்லையையும் நானே முன்னின்று காப்பாற்றி தருவேன். உனக்கு சோதனையாக தெரிகின்ற இந்த காலத்தை மனதில் வைத்துக் கொள்ளாதே. என் அற்புதங்கள் இனி உன் வாழ்வில் நிகழ்வதற்காக உருவான ஒரு வழி என நினைத்துக்கொள். வாழ்க்கையில் எதுவும் நிச்சயமில்லை. பிறக்கும் போதும் யாரும் எதையும் கொண்டு வருவதில்லை, இறக்கும் போதும் எதையும் கொண்டு போவதில்லை. ஆனால் வாழ்வில் பலவற்றை உரிமை கொண்டாடுகின்றோம். நமது துன்பங்களுக்கெல்லாம் அதுதான் காரணம். கடவுள் கவலை இல்லாத வாழ்க்கையை யாருக்கும் தருவதில்லை. ஆனால் கவலையை தாங்கும் மனவலிமையை கேட்டால் கண்டிப்பாக தருவார். கலங்காதே தங்கமே, என்னை குருவாக அடைந்த எவனும் சாதாரணமாக எதற்கும் கலங்க மாட்டான். தலை போகின்ற விஷயமானாலும் என் சாகி இருக்க எனக்கென்ன கவலை என்று எதிர்த்து நிற்பான். கவலைப்படாது இரு. பிடிக்கும் வரை பொக்கிஷம்தான், வெறுக்கப்பட்டால் குப்பையாகும். பொருளாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் எல்லாமே எனக்கு தெரியும் குழந்தையே. அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படாதே. உன்னுடைய கர்மா வேறு, அவர்களுடைய கர்மா வேறு. உனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் ஒரு விலைக்கேற்று என்னை கூப்பிடு, கண்டிப்பாக நான் வருவேன். நம்பிக்கை மிகவும் முக்கியம் குழந்தையே. கூடிய விரைவில் நான் உனக்கு ஆசீர்வதிப்பேன். பொறுமையாக இரு. உன்னை ஷீரடிக்கு அழைப்பேன், கண்டிப்பாக அழைப்பேன். சில வேண்டுதல்கள் நிறைவேறாமல் போவதா என்னிடம் கோபம் கொள்கின்றார். என் பிள்ளைதானே கோபப்படுகின்றதென்று பெரிதாக எடுத்து கொள்ளாமல் விட்டு விடுகின்றேன். உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்ற என்னால் முடியாதா என்ன? ஒரு நொடி போதும் எனக்கு, கண்டிப்பாக நிறைவேற்றுகின்றேன். ஆனால் அதன் விளைவுகளை சந்திக்க நீ தயாரா? அதற்கு நான் பொறுப்பாக மாட்டேன். உனக்கு நன்மை விளைவிக்கும் கோரிக்கையை மட்டுமே நான் நிறைவேற்றுவேன். உன் எதிர்காலம் உனக்கு தெரியாது, ஆனால் அதை நான் அறிவேன். ஆதலால் உன் பாரத்தை என் மீது வைத்துவிட்டு கடமையை மட்டும் செய். அதற்கான பலனை உன் சேவகனாக உன்னிடம் நான் சுமந்து வருவேன். தேவையில்லாமல் பேசுவதை விட அமைதியாகவே இருந்துவிடு. நம் மனம் புரியாத யாருக்கும் நம் வார்த்தைகளும் புரியாது குழந்தையே. கடந்து வந்த பாதையை அவ்வப்போது திரும்பி பார்ப்பது நல்லது. அப்போது தான் யார் காலை வாரி விட்டது, யார் கை கொடுத்தது என்று தெரியும். நம்மை பற்றி யாரேனும் தவறாக நினைத்தால் தவறு நம்முடையது அல்ல. நினைப்பவரின் தரம் அப்படி. எண்ணம், சொல், செயல் இவற்றால் எந்த செயல் செய்தாலும் அதற்கு தக்க விளைவு உண்டு. ஆகையால் நல்லது செய்து நன்மை அடைவோம். உன்னை தேடி உனது இல்லம் வந்து கொண்டிருக்கின்றேன். உன்னை தயார்படுத்திக்கொள். எனது பரிபூர்ண ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கப் போகின்றது. அளவில்லா மகிழ்ச்சி கிடைக்கப் போகின்றது. எனது காலடி உன் வீட்டில் படும் நேரம் சுபிக்ஷமாக வாழப் போகின்றார். இதுவரை இல்லாத அளவு பெருமளவு இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் இருக்கப் போகின்றார். நீ என்னிடத்தில் வைத்த கோரிக்கைகள் நிறைவேறப் போகின்றது. நீ விரும்பியதெல்லாம் கிடைக்கப் போகின்றது. கலங்காதே தங்கமே. ஒருவரை பற்றி நம்மிடம் குறை கூறும்போது காது கொடுத்து கேட்கும் நம்மை பற்றி மற்றவரிடம் குறை கூற மாட்டார்கள் என்று என்ன நிச்சயம்? அவர்களிடம் இருந்து விலகி இருப்பதே நலம் குழந்தையே. பிடித்தவர்களிடம் அன்பாக இருப்பதை விட உண்மையாயிரு. அன்பை விட உண்மை அதிக மகிழ்ச்சியானது, ஆழமானது. சரியோ தவறும் உன் வாழ்க்கை என்னும் புத்தகத்தை எழுதும் எழுதுகோள் உன் கையில் இருக்க வேண்டும். மற்றொருவர் கையில் கொடுத்தால் கிறுக்கி தள்ளி விடுவார்கள்.
வாழ்க்கை துணை என்ற சொந்தம் மட்டும் சரியாக அமைந்து விட்டால் உறவுகளை மட்டுமில்லை உலகத்தை கூட வென்று விடலாம். உன் பலத்தோடு மோதுபவன் எதிரி, உன் பலவீனத்தோடு மோதுபவன் துரோகி. வாழ்ந்து உயர்ந்து விட்டால் பொறாமையில் பேசுவார்கள், தாழ்ந்து விழுந்து விட்டால் கேவலமாக பேசுவார்கள். இவ்வளவுதான் உலகம் குழந்தையே. மனைவி என்பவர் தாயாக பார்த்தால் தாயாக தெரிவார், குழந்தையாக பார்த்தால் குழந்தையாக தெரிவார், தொல்லையாக பார்த்தால் தொல்லையாகத்தான் தெரிவார். அந்த அன்பானவளை நீ பார்க்கும் விதம்தான் மாற்றுமே தவிர அவள் மாற மாட்டாள். அன்பு குழந்தையே, சௌகரியமான சூழ்நிலைகளை தாண்டி வெளியே வா. இதனால் மட்டுமே உனது சிறந்த வளர்ச்சி ஆரம்பிக்கின்றது. அன்பு குழந்தையே, எவ்வளவுக்கு எவ்வளவு தாழ்ந்து நடந்து கொள்கின்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நன்மையுண்டு. மனதை அடக்கி கொண்டிருந்தால் எங்கே இருந்தாலும் சிறப்பாக இருக்கலாம். வசதியும் நிலையானது அல்ல, வறுமையும் நிலையானது அல்ல. அனைத்தும் ஒரு நிமிடத்தில் மாறும் குழந்தையே. அவ்வப்போது சிந்திக்காதே, தொலைநோக்குடன் சிந்தி. பயணமின்றி வாழ்க்கையும் இல்லை, பணமின்றி உறவுகளும் இல்லை. இந்த சூழ்நிலையில் எறும்பை போல் உபதேசிப்பவர் இவ்வுலகில் யாரும் இல்லை. ஆனால் இரும்போ பேசுவதே இல்லை. இனி சிறியது தான், ஆனால் அது தரும் இனிப்பு பெரியது. மிளகு சிறியது தான், ஆனால் அது தரும் காரம் பெரியது. உன் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு முக்கியத்துவம் தான். அது உனக்கு அழகான பெரிய வாழ்வை தரும். என்னிடம் பேசும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள் குழந்தையே. உன் கேள்விகளுக்கு நான் பதில் கூறுவேன். யாரும் உன்னை தூக்கி வீசினா அவர்கள் முன்னால் உயரமாக வளர்ந்து நில். அடுத்த தடவை அவர்கள் உன்னை பார்க்கும் போது அன்னார்ந்து பார்க்கும் அளவிற்கு எந்த கஷ்டம் வந்தாலும் நீ கவலைப்படாதே. அனைத்து தருணத்திலும் நீ ஒன்றை மட்டும் நம்பு, நான் உன்னுடன் இருக்கின்றேன் என்று. அஷ்ட ஐஸ்வர்யங்களும் சகல செல்வங்களும் அள்ளித்தர உன் இல்லத்தில் வாசம் செய்ய வந்துள்ளேன் குழந்தையே. இனி உன் கடன் பிரச்சனைகள் பண பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப் போகின்றார். காணாமல் போனவர்களை தேடலாம், அதில் சிறிதும் தவறில்லை. ஆனால் கண்டும் காணாமல் போனவர்களை மட்டும் நீ ஒருபோதும் தேடிவிடாதே. உன் தேடல்களில் அவர்கள் இல்லை என்று நினைத்துக்கொள். அன்பே மிக உன்னதமானது. அன்பு அலைகள் எங்கும் மேலெழும்பினா உலகம் சுபிக்ஷமாகிவிடும். ஏனோ இது பலருக்கு இங்கு புரிவதில்லை. நல்லதே நடக்கும் என்ற உறுதியுடன் இருப்பவர்கள் இறைவனின் மகத்தான சக்தி பெற்று வளம் பெறுவார்கள். அநேக ரூபங்களில் நான் உலகில் சுற்றி வருகின்றேன். எல்லா உயிர்களிடத்தும் அன்புடன் இரு. ஏற்றத்தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் ஜாதி மத பேதங்களை விட்டுவிட்டு என்னிடம் பக்தியுடன் இரு. உனக்கு துரோகம் செய்பவர்களுக்கு தெரியாது நான் உனக்கு துணை இருக்கின்றேன் என்று அவர்களை நான் பார்த்துக் கொள்கின்றேன் குழந்தையே. நீ கலங்காதே. உன் மனதில் என்ன கேள்விகள் மற்றும் சந்தேகங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன? எது உங்களை தொந்தரவு செய்கின்றது? அதற்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது எல்லாம் கடவுளின் நாடகம். பக்தனின் மனதின் கேள்விகளையும் சந்தேகங்களையும் எழுப்பி அவனே பக்தனின் மனதை அமைதிப்படுத்துகின்றான். எந்த பிரச்சனை உனக்கு அதிகம் கஷ்டத்தை தருகின்றதோ அந்த பிரச்சனையாலே நீ அதிகம் வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்கின்றாய். உள்ளத்தாலும் உயிராலும் என்னிடம் சரணாகதி அடைந்த பிள்ளைகள் எவ்வித கஷ்டங்களுக்கும் கவலைகளுக்கும் பயம் கொள்ள தேவையில்லை. உன் வேதனை பலரை சிரிக்க வைக்கலாம், ஆனால் உன் சிரிப்பு ஒருவரை கூட வேதனைப்படுத்தக்கூடாது. நீ அனைவரையும் முக்கியம் என நினைக்கின்றாய், அதேபோல் அவர்களும் நினைக்க வேண்டுமல்லவா? அப்படி உன்னை அலட்சியப்படுத்துபவர்கள் நிச்சயம் நீயும் உன் சொந்தமும் முக்கியம் என்று வருவார்கள். உன் அருமை அறிந்து வருவார்கள். கவலைப்படாதே குழந்தையே, நாளடைவில் உன் லட்சியம் நிறைவேறும். இதற்காக நான் உன்னிடம் கேட்பது விசுவாசமும் உற்சாகத்துடன் பொறுத்திருந்தலும் மட்டுமே. காலம் கடந்துவிட்டதே என்று கவலைப்படாதே. உனக்கான காலம் கைகூடும். காத்திரு, என்னை நினைத்து என் நாமத்தை உச்சரித்துக் கொண்டிரு. உன் மனதில் இருக்கும் கவலைகளை தூக்கி எறிந்துவிடும். நடந்து முடிந்ததை முற்றிலுமாக மறந்துவிடும். நடக்கப் போவதை மட்டும் பார். பல துயரங்கள் உன்னை துரத்தியது நீ வாழவே கூடாது என்ற அர்த்தத்தில். எதை பற்றியும் கவலைப்படாதே குழந்தையே. நலமுடன் வாழ்வதை கெடுக்க நினைத்தவர்கள் மத்தியில் எதிர்த்து நின்று தைரியமாக செயல்படு. பயந்து ஒடியாதே, எதற்காகவும் கலங்காதே. முதலில் அழுவதை நிறுத்து, தைரியமாக இரு. உன்னை தூற்றி பேசியவர்கள் வியக்கும் வண்ணம் உனது நிலை நிச்சயமாக உயரும்.
நான் உயர்த்தி காட்டுவேன். வாழ்க்கையில் உயர நினைப்பவன் ஒரு நாளும் பொய் சொல்லவும் மாட்டான், யாரையும் ஏமாற்றவும் மாட்டான். ஒவ்வொரு செய்கைக்கு முன்னாலும் என்னை நினைத்துக் கொண்டான். எந்த கெடுதலான விளைவுகள் வராமல் நான் உன்னை பார்த்துக் கொள்வேன். ஒவ்வொரு வழியும் உங்களை வலிமையாக்குகின்றது என்பதை எப்போதும் ஞாபகம் வைத்துக் கொள். உன்னை விலக்கி வைப்பவர்களிடம் வீம்புக்கோ வம்புக்கோ போகாதே. தன்மானத்தோடு விலகினே உன்னை வேண்டாம் என்பவர்கள் முன் தலை நிமிர்ந்து நான் வாழ வைப்பேன். என் அருளால் அனைத்தும் சரியாகும். உன் நம்பிக்கை வீணாகாது, நல்லதே நடக்கும். நான் கொடுக்கும் செல்வங்களை பெற்று உயர்ந்த நிலைக்கு வருவார், சீரும் சிறப்புமாய் வாழ்வார். உன் நம்பிக்கையாய் நான் இருக்கும் போது எதற்கும் அஞ்சாதே, கலங்காதே, முயன்று கொண்டிரு. துணையாக நான் இருக்கின்றேன். கண்கள் உன்னை காண, உள்ளம் உன்னை நினைக்க, கைகள் உன்னை வணங்க, வணங்கும் உள்ளத்தை காத்தருள் சாயப்பா என்று என்னிடம் வேண்டிக் கொண்டிருக்கின்றார். நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் குழந்தையே. நீ என்னுடைய செல்லப்பிள்ளை, எப்படி உன்னை கைவிடுவேன்? உன் தாயாகவும் தந்தையாகவும் என்றும் நான் உன் பக்கத்தில் இருந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் பாதுகாப்பேன் குழந்தையே. உனக்கான நல்ல நேரம் துவங்கிவிட்டது. இனி உன் வாழ்வில் சந்தோஷம்தான். அடுத்தவரின் வார்த்தைக்கு ஒருபோதும் நொந்து போகாதே. தற்பெருமை என்றுமே இழிவைத்தான் தேடித்தரும். தன்னடக்கம் ஒன்றே பிறரின் மனதில் உன்னை மிக உயரத்தில் நிறுத்தும். நீ நினைத்ததை விட, நீ வேண்டியதை விட நிறைவானதை உனக்கு நான் தருவேன். கலங்காதே. ஒரு பெரிய ஆபத்தில் இருந்து நான் உன்னை காப்பாற்றினேன். ஆனால் நீயும் என் சாகியப்பா எனக்காக ஏதும் செய்யவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றார். கலங்காதே குழந்தையே. உன்னையும் உன் குடும்பத்தையும் அனைத்து கஷ்டத்திலிருந்தும் நான் உன்னை பாதுகாப்பேன். அனைத்து ஆபத்துக்களிலிருந்தும் நான் பாதுகாப்பேன். நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.